இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உனக்கும் எனக்கும் சொந்தம், உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நமக்கு விரோதமாக ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லை. காரணம், நாம் வித்தியாசமானவர்கள். நாம் அவன் நம் நடுவிலே தேவன் வாசம் பண்ணுகிறார். நம்ம மேலே ராஜரீக அந்த ஆச்சாரியத்துவ அபிஷேகம் நம்ம மேலே இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, அப்படித்தான். அப்பா எண்ணாகமம் 23 அதிகாரம். அப்போ பிளேயாம் வந்து கூப்பிடுறான். அவன் முதத்தர வரமாட்டேன்னு சொல்கிறான். ரெண்டாவது முறையும் கூப்பிடுறான். அப்போ சரி, ஆண்டவர்கிட்ட மறுபடி கேட்குறான். அதுவே தப்பாக போச்சு. ஒரு முறை ஆண்டவர் வேண்டான்னு சொன்னப்பறம் பிற்பாடு இவனுடைய மனசுப்படி, இவன் இச்சையின்படி நடக்க அவனை விட்டுட்டார். ஆனாலும் கர்த்தருடைய தூதனை எதிர்த்து நிற்கிறான். வழியில் குறுக்கிடுகிறாரு. அது அவன் கண்ணுக்கு தெரில, கழுத கண்ணுக்கு தெரியுது. பிறகு கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுகிறார். நான் சொல்கிற வார்த்தை மட்டும் சொல்லணும்னு சொல்லி அவனை எச்சரித்து அனுப்புகிறார். இப்போ பிளேயாம் பாலாக ஒருத்தர் கொண்டு சந்திக்கிறாங்க. அப்போ பிளேயாம் வந்து கூப்பிட்டுருக்கான், நீ இந்த மக்கள், அதாவது என்ன இதில் கவனிக்கணும்னா, அந்த மோவாபின் ராஜாவாகி பாலாக் இவங்களோட கூட நம்ம யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியாது, ஆவிக்குரிய யுத்தம் பண்ணணும்னு அவன் தெரிஞ்சு வச்சிருக்கிறான். இந்த மோவாபின் ராஜா தெரிஞ்சு வச்ச விஷயத்தை இன்றைக்கி அநேக விசுவாசிகளும் ஊழியர்களும் தெரிஞ்சு வைக்கலை. நம்ம சொந்த பலத்தில் போராட பார்த்துடுறோம். இதில் சொந்த பலத்தில் போராடி இவங்களை ஜெயிக்க முடியாதுன்னு மோவாபிய ராஜா கண்டபோது, இவர்களை ஆவிக்குரிய அளவில் தான் இவங்களை தாக்க முடியும்னு நினச்சி அவங்களுக்கு விரோதமாக அவன் ஆவிக்குரிய ரீதியான யுத்தத்தை அவன் துவக்குறான். அதுக்காகத்தான் அவன் பிளேயாம கூப்பிட்டு அவங்கள அந்த அவர்களுக்கு விரோதமாக பிசாசின் நாமத்தினால் அவங்களை சபிக்கணும்னு சொல்லி அவன் விரும்புகிறான். அதனால் பிளேயாம கூப்பிட்டுருக்குறான். ஆனால் இங்கே பிழையாமை ஆண்டவர் என்ன செய்கிறார், அவன் ஒரு புரஜாதியனாக இருந்தாலும் அவனை ஆண்டவர் ஆட்கொள்கிறத பார்க்குறான். யாருக்காக? இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பிழையாமையும் ஆண்டவர் ஆட்கொள்கிறார். அப்போ அவனுடைய முறைமையின்படி என்ன செய்கிறான், அவன் முறைமையின்படி ஒரு ஏழு பலிபீடம், ஏழு காலை, ஏழு ஆட்டுக்கடான்னு சொல்லி அவன் அப்படி பலிபீடம் பண்ணி அவனை சொல்கிறான். அப்போ தேவன் அதே மாதிரி தேவனே அவனை சந்திக்கிறார். அவன் சந்தித்து அவனை ஆண்டவர் என்ன செய்கிறார், அவனோடு பேசுகிறார். அப்போ அவன் வாயில் 5 பிளேயாமின் வாயிலே வாக்கு அருளி, தேவன் கழுதையின் வாயிலே வாக்கு அருளினார். அது நம்ம மனசை தேத்துறார். கழுத மூலமாகவே பேசினவர் அவன் புறஜாதியை பிளேயாம், இப்போ புறஜாதியை ஒரு மந்திரவாதி வாயிலிருந்தும் ஆண்டவர் பேசுவார். அவன் வாயிலேருந்து பேச கத்த வாக்கு அருளி, ஆண்டவரே வாக்கு அருளி பாலாக்கிறது போல. சில நேரங்களில் தேவனுக்கு விரோதமாக நல்ல தீர்க்கதரிசி போனால் கூட அவன் வாயில் பொய்யினாவே ஆண்டவர் அனுப்பிடுவார். அவன் பொய்யான தீர்க்கதரிசியாக இருந்தாலும் சில நேரங்களில் மெய்யான வார்த்தையை சொல்லும்படி கர்த்தர் அருள் செய்வார். மெய்யான ஊழியக்காரனாக இருந்து தேவனுக்கு விரோதமாக போனால் அவன் வாயில் பொய்யின் ஆவியை கர்த்தர் அனுப்பிடுவார். ஜாக்கிரதையா இருங்கள். சரி, அவன் வாயில் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவன் அவன் தேவன் ஆசீர்வதித்தவர்களை நான் எப்படி சபிப்பது, தேவன் சபிக்காதவனை நான் எப்படி சபிப்பது, கர்த்தர் வெறுக்காதவனை நான் எப்படி வெறுப்பது. தேவன் ஆசீர்வதித்தவனே என்னால் கர்த்தர் சபிக்காதவனை நான் சபிக்க முடியாது, கர்த்தர் வெறுக்காதவனை வெறுக்க முடியாது. அப்போ நீங்கள் கர்த்தரோடு கூட இருந்தால் உனக்கு விரோதமாக இருப்பவன் யார்? கர்த்தர் பட்சத்தில் இருப்பாயானால் உனக்கு விரோதமாக இருப்பவன் ஒருவனும் கிடையாது. கர்த்தர் உன் பட்சத்தில் இருப்பாரானால் உனக்கு விரோதம் ஒருவனும் கிடையாது. சரி, அவனை கண்மலை உச்சியிலிருந்து பார்க்குறானா, குன்றுகளிலிருந்து பார்க்குறானா, நம்பர் 1 அவன் சொன்ன முதல் வார்த்தை, அந்த ஜனங்கள் ஜாதிகளோடே கலவாமல் தனியே வாசமாயிருப்பார்கள். 23:9. அதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுடையதான மிகப்பெரிய விசேஷித்த தன்மை.
இன்றைக்கும் ஆமென் ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு இருக்கிற ஒரு விசேஷித்த தன்மை என்னென்னா, நாம் எந்த ஜாதி ஜனங்களோடு சேராமல் கலவாமல் தனித்து இவர்கள் வித்தியாசமானவர்களாக இருப்பதே நம்முடையதான ரகசியம். நாம் மற்றவர்களுடையதான அவர்களுடைய பழக்க வழக்கங்களை விட நாம் வித்தியாசமானவர்கள். மற்றவர்களுடையதான மனப்பான்மையை விட மற்றவர்களுடையதான பழக்க வழக்கங்களை விட, மற்றவங்களுடைய தெய்வங்களை விட, மற்றவங்களுடைய வழிபாடுகளை விட நாம் முற்றிலும் வித்தியாசமானவர்கள். அதுவே நம்முடைய ரகசியம். சரி, சொல்லிட்டு அவன் சொல்கிறான், அவர்கள் நீதிமான்கள், அவர்கள் தேவனாலே நீதிமான் ஆக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். நீதிமான் ஆக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்கிறான் இங்கே 10வது வசனத்தில். அதுக்கப்புறம் சொல்கிறான், அவன் ஸ்தோத்திரம், அவன் சொல்கிறான் கடமையல்லவன். அப்போ சரின்னு சொல்லிட்டு முதல் தடவை ஆண்டவர் சொன்னார், அவர்கள் என்னது நம்பர் ஒன் ஒன்னேன்னு சொல்லிட்டான். ரெண்டு காரியம், ஒன்று அவர்கள் ஜாதிகளுடைய களவாது இருக்கிறவர்கள், ரெண்டாவது அவர்கள் நீதிமான்கள், அவர்களுடைய முடிவு மேன்மையான முடிவுன்னு சொல்லி முடிச்சிட்டான். அதுக்கப்புறம் வேறொரு இடத்துக்கு வாங்க, அங்கேருந்து நீ பார்த்து ஆமாம் அவனை சபிக்கலான்னு சொல்லி இன்னொரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாரு. அங்கேயும் அதே மாதிரி ஏழு பலிபீடம், ஏழு காலை, ஏழு ஆட்டுக்கடை அப்படின்னு சொல்லி ஆமாம் சொல்லிட்டாங்க. அங்கே வந்தபோது ஆண்டவர் அவனோட பேசுகிறார். அப்போ ஆண்டவன் கூட சேர்ந்து என்ன செய்கிறாரா, அப்பொழுது அவன் என்ன செய்கிறான், 18வது வசனத்தில் அவன் வாக்கியத்தை எடுத்து சொல்கிறான், பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற மனு புத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ வசனத்தை நிறைவேற்றாதிருப்பார். நம்முடைய தேவன் வார்த்தையில் உண்மையுள்ளவர் அப்படின்னு அவன் மூலமாக தம்மை வெளிப்படுத்துகிறார். நம்ம தேவன் வார்த்தையில் உண்மையுள்ளவர். அவர் ஆசீர்வதிக்கும்படி முதல் முறை எதை சொன்னாரோ அதன் பிற்பாடு மாற்றுவதில்லை. ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றிருக்கிறேன், ஆசீர்வதிப்பேன் சொல்லிட்டார். அது நம்பர் ஒன். இப்போ ரெண்டாவது இதில் சொல்லும்போது சொல்கிறாரு, ஆமாம் அவளுடைய ஆண்டவர் அவளிடத்தில் அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லையா, குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர்களுடைய பிள்ளைகள், அவர்கள் தப்பு செஞ்சால் அவர்கள் அடிப்பார், மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பார், அவர்கள் அவருடைய பிள்ளை விட்டு கொடுக்க மாட்டார். நம்பர் ஒன், அது அர்த்தம். தேவன் நம்மை விட்டு கொடுக்காதவர், நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவர், நம்முடைய அக்கிரமங்களை மன்னிக்கிறவர், நம்முடைய குற்றங்களை மன்னிக்கிறவர். ஒன்று. ரெண்டாவது, அவர் இந்த ஜனங்களோட கூட இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய அடுத்த சிறப்பு, ஆமாம், மன்னிக்கிறவர் மட்டுமல்ல அவர்களோடு கூட அவர்கள் நடுவில் வாசம் பண்ணுகிறவர். மூணாவது, அந்த ராஜ ஜெய கம்பீரம், அவருக்குள்ளே அவர் எல்லாரையும் ஆண்டவர் முழு இஸ்ரவேல் ஜனங்களையும் ராஜரீக ஆசாரிய கூட்டம்னு சொல்கிறார். நீங்கள் எனக்கு ராஜரீக ஆசாரிய கூட்டமாக இருப்பீர்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ ராஜரீக ஆசாரிய கூட்டம், அவங்க ராஜாக்கள், அவர் தேவனை ஆராதிப்பவர்கள், அவர்கள் ஆளுகை செய்பவர்கள் என்று. ஆமாம், அப்போ ஒன்று. அப்போ அதுக்கப்புறம் ஒன்று வந்து என்ன சொன்னேன், மன்னிக்கிறவர், ரெண்டு வந்து கர்த்தர்களோடு இருக்கிறார், மூணு வந்து ஜெயக்கம்பீரம் ராஜாங்க அபிஷேகங்களுக்கு, நாலாவது வந்து ஆண்டவர் அவரே அவர்களை புறப்பட பண்ணினார், அவருடைய ஜனங்கள் புறப்பட பண்ணினார். நாலாவதாக பார்க்குறேன். அஞ்சாவது, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன், அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பலன் உள்ளவங்க. ஆறாவது, அவங்களுக்கு விரோதமாக மந்திரவாதம் கிடையாது. ஏழாவது, யார் என்ன குறி சொன்னாலும் அவங்களுடைய அவங்களுக்கு விரோதமானதும் இல்லை, அவங்கள குறித்து உள்ளதான குறி சொல்லுதலும் இல்லை. அதுக்கப்புறம் எட்டாவது பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அவர்களுக்காக செய்ய போகிற காரியங்கள் ரொம்ப பெரிய காரியங்கள். ஒன்பதாவது, அவங்க ஒரு சிங்கம் போல் இருக்கிறவங்களா, சிங்கம், அவங்க சிங்கம் போல் எழும்புகிறவர்கள், சிங்கம் போல் எழும்புகிறோம். அந்த பத்தாவது சொன்ன மாதிரி ஜாதிகளுடைய களவாதவர்கள். இப்படி அவர்களை குறித்து ஒரு மேன்மையானதை சொல்லி அவங்களுக்குள்ள ராஜ கம்பீரம் இருக்குது. ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, அவங்க ஆசீர்வாதமாகவே இருப்பாங்க, அவங்கள சபிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த பாலாக் சொல்கிறேன், என்ன நான் அவங்கள சொன்னேன், இப்போ ரெண்டு முறையும் நினைச்சிட்டீங்க, அவளை ஆசீர்வச்சிட்டிங்க, சரி மூன்றாவது ஒரு இடத்துக்கு வாங்கன்னு மூணாவது ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் அங்கேயும் அதே மாதிரி ஏழு பலிபீடம், ஏழு காலை ஏழு ஆட்டுக்கடான்னு சொல்லி அங்கே பலி செலுத்துகிறேன். அங்கே என்ன சொல்ல போகிறாங்கிறத நம்ம நாளைக்கு 24வது அதிகாரத்தில் நாளைக்கு பார்ப்போம். இப்போ இந்த அதிகாரத்திலிருந்து பார்ப்பது மிக முக்கியமானது என்றால், உனக்காக ஆண்டவர் புறஜாதிகளுடையதான புறஜாதி மக்களுடைய மேலும் அவர் கிரியை செய்கிறார். அவர் புறஜாதிய வாயின் வாயிலேயும் கர்த்தர் உனக்காக பேசுகிறவர். ஆமென். ஆண்டவர் கழுதியின் மூலம் பேசினார், தேவதூதன் மூலம் பேசினார், புறஜாதிய மந்திரவாதி மூலமாக பேசுகிறார்,
உன்னை குறித்து ஆண்டவர் மேன்மை வச்சிருக்கிறார். நம்முடைய ரகசியம் என்னன்னா, நம்ம ஜாதிகளோடு களவாதவர்கள், நம்ம தேவனுக்கு முன்பதாக நீதிமான்களாக இருக்கிறோம். அதனால் நம்மளை ஆசீர்வதிக்கப்பட்ட நம்மளை யாரும் சபிக்க முடியாது. ஆமாம், கர்த்தர் நம்மளை விட்டு கொடுக்காதவர், முடித்திருக்க நம்முடைய குற்றம் காண்பதில்லை, நாம் மன்னி அவர் குற்றம் செய்தாமல் தண்டிக்கிறவர், நம் மன்னிப்பு கேட்டால் மன்னிக்கிறவர், அவர் நம்மளை விட்டு கொடுக்காதவர், நம்முடைய அப்பா. அவர் நமக்கு காண்டாமிருகத்தின் பலனை தந்திருக்கிறார். அவருக்கு நமக்கு விரோதமாக மந்திரவாதம் இல்லை, நமக்கு விரோதமாக குறி சொல்லுதல் இல்லை. நம்ம குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லுவார், நீங்களும் நானும் சிங்கத்தை போல. அதனால தான் நீதிமான் சிங்கத்தை போல இருக்கிறான்னு சொல்லி பார்க்குறோம். இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை சொல்லுகிறதை என்ன பார்க்குறோம். இந்த ஆசீர்வாதங்கள்லாம் உனக்கும் எனக்கும் சொந்தம், உயிரோடுக்கும் நாளெல்லாம். நமக்கு விரோதமாக ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லை. காரணம், நாம் வித்தியாசமானவர்கள். நாம் அவன் நம் நடுவிலே தேவன் வாசம் பண்ணுகிறார். நம்ம மேலே ராஜரீக அந்த ஆசாரியத்துவ அபிஷேகம் நம்ம மேலே இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடையதான பாதுகாப்பும் ஆசீர்வாதமும் நம்ம மேலே இருக்குது. யாரும் நமக்கு விரோதமாக வர முடியாது. ஆகையினால் நீங்கள் எப்போதும் கர்த்தரோடு கூட இருந்து உங்களுடையதான அந்த வித்தியாசத்தை நீங்கள் எப்போதும் இழந்து போகாமல், பரிசுத்தத்தை இழந்து போகாமல் இருப்பீர்கள் என்றால், நீங்கள் ஆளுகை செய்பவர்களாகவும் ஆராதிப்பவர்களாகவும் எப்போதும் தேவ ஸ்திரு சமூகத்தில் நிற்கிறவர்களாகவும் முழு உலகத்துக்கும் ஆசீர்வாதமானவர்களாகவும் இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய பரிசுத்த நாமமாய்ப்படுவதாக. எண்ணாகமம் 23 அதிகாரத்தை பார்க்குறோம். அந்த 23 அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுடைய தானே தனித்துவம் என்ன அப்படிங்கிறது எல்லாம் பார்க்க முடியும். அவங்க ஜாதிகளோட கலவாதவர்கள், அவர்கள் நீதிமான்கள். அடுத்ததாக அவர்களுக்கு இருக்கிறத வந்து ராஜாவினுடைய தானே ஜெயகம்பீரம். அவர்களோட ராஜானா தேவாதி தேவனுடைய ஜெயகம்பீரம் உடையவர்கள். அவர்கள் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் உள்ளவர்கள். அவர்கள் துஷ்ட சிங்கத்துக்கு ஒப்பானவர்கள். அப்போ இதுதான் தனித்தன்மை. இன்றைக்கி நம்முடையதான தனித்தன்மை இப்படிப்பட்டதாக நம்ம காணப்படுகிறதா அப்படின்றத நம்மை நாமே ஒரு விசை நம்ம யோசித்து பார்ப்போம். ஜாதிகளோடு நம்ம கலவக்கூடாது. அடுத்ததாக நாம் நீதிமான்களாக இருக்கணும். தேவனுடைய பிரசன்னத்தை சுமந்து செல்கிறவர்களாய் காணப்படணும். ஆமாம், நம்ம துஷ்ட சிங்கத்தை போல நம்ம எழுந்து நிமிர்ந்து நிற்கிறவர்களாய், தைரியமுடையவர்களாய், நம்ம எதற்கும் நம்ம துணிந்தவர்களாய், தைரியமுடையவர்களாய் காணப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. காண்டாமிருகத்தை போல பரிசுத்த ஆவியானுடைய பலனால் நிரப்பப்பட கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்ய முடியாக. ஜெபிப்போம். அப்பா, உமக்கு நன்றி. இந்த நாளிலும் கர்த்தாவே ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்களை ஆமேன் அப்பா நீர் வழி நடத்தி வந்த தேவன், அவர்களுக்கு கொடுத்ததான அந்த சாக்கியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் நீர் எங்களை கர்த்தாவை ரட்சித்து உம்முடைய பிள்ளையாக ஆமேன் அப்பா நீர் ஏற்றுக்கொண்டிருப்பா. நாங்களும் கர்த்தாவே அப்பா கவனமாய் நடந்து ஜாதிகளோடு கலவாமல் தனித்து வாசம் பண்ண உதவி செய்யுங்கப்பா. தகப்பன், நாங்கள் நீதிமான்களாய் காணப்படணும். ஆமேன். ராஜாதி ராஜா தேவாதி தேவனுடைய பிரசன்னத்தை ஆமே நாங்கள் அப்பா எங்களை காண்கிறோம். எங்களை உண்மை காண கிருபை தாரும். பரிசுத்தாவியின் வல்லமையினால் நிரப்பப்பட்ட காண்டாமிருகத்தை போல பலனுள்ளவர்களாகவும், துஷ்ட சிங்கத்தை போல தைரியமுடையவர்களாகவும் காணப்பட்டு கர்த்தாவே ஸ்தோத்திராண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும். அப்பா நீர் கர்த்தாவே ஸ்தோத்திரம். அப்பா நீர் பொய் சொல்ல ஒரு மனுஷன் அல்ல, நீர் மனமாற ஒரு மனுபுத்திரனும் அல்ல என்று சொல்லி பார்க்கிறோம். அப்பா நீர் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறீர். நீர் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஆமே நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமான மந்திரவாதம் கர்த்தாவே செயல்படாதபடிக்கு நீர் கர்த்தாவே அப்பா கோட்டையாக கேடகமாக காணப்படுகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா அப்பா நீர் பாதுகாக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பராமரிக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படியே எங்களை நீர் கர்த்தா காத்து வருகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே எப்பயும் உண்மை அப்பா அறிந்து கொள்ளவும் இப்படிப்பட்ட சிலாக்கியங்களை பெற்றுக்கொள்ளவும் ஒவ்வொருவருக்கும் நீர் அனுக்கிரகம் செய்திட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.